எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம வீடியோவுக்கு கொடுத்து வர எல்லா லவ் அண்ட் சப்போர்ட்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபுல்லாக வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நான் ஃபுல்லாக என்னென்ன வேலை பண்ணேன் அப்படின்றத கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து ஒரு லீவ் நான் நடுவில் எடுத்திருந்தேன். கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலைலாம் இருந்தனால அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருந்தேன். சரி, அதோடையே கிளீனிங் வேலையும் பண்ணிடலாம், அப்புறம் சில விஷயங்கள்லாம் மார்க்கெட்டில் வாங்க வேண்டியிருந்தது, சரி அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்தான் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். அண்ட் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வந்து பர்த்டே, ஸோ அதுக்காக டாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருந்தோம். இதெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்து வாங்கின காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். இருக்கிறதுலே பிக்கஸ்ட்டு டாஸ்க் பார்த்திங்கன்னா அதுதான். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருந்தேன், ஆனால் இந்த மாதிரி முழுசாக பூண்டு வைக்கும் போது கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக அந்த ஃபங்கஸ் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வந்துடுது. ஸோ அதனால் நான் அதை எல்லாத்தையும் உரித்து அந்த தோலை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா பூண்டு நல்லா சுத்தமாகவே இருக்கும், காற்று போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எல்லாத்தையும் உரித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டை மட்டும் தோலெல்லாம் எடுத்து டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போல்லாம் சமைக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இஞ்சியும் இன்னொரு டப்பாவில் நான் போட்டு வச்சிட்டேன். இதுக்கப்புறம் முக்கியமாக ரொம்ப டைம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த புதினா நம்ம ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் தான் ரொம்ப டைம் எடுக்கும். அதெல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பண்ணிடலாம். புதினா கொத்தமல்லி இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோஸில். ரெண்டுத்தையும் ஸ்டோர் பண்ணும் போது ஒரு டிஷ்யூவை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நாள் கூடுதலாகவே வருது. நான் வந்து இது ரெண்டுத்தையும் தனித்தனி டப்பாவில் போட்டு வச்சிட்டேன். அதே மாதிரி கருவேப்பிலையும் எல்லாத்தையும் ஆஞ்சு வச்சாச்சு. இதுக்கப்புறம் காலையில் டிஃபன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நேராக கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து எப்போவுமே டிஃபன் சாப்பிட்டப்பறம் ஒரு 5-10 நிமிஷமாவது உட்காருவேன், ஆனால் இன்றைக்கி வந்து உட்கார்ந்தோன்னா கண்டிப்பாக லேசி ஆகிடுவோம், வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றதுனால நான் என்னென்ன வேலையெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி துவைக்கணும், பெட்ஷீட்டுலாம் சேர்த்து அதையும் சேர்த்து துவைச்சி போடணும், அதுக்கப்புறம் வந்து வீடு எல்லாத்தையும் சுத்தமாக பெருக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லா சோஃபா செட்டு பெட் கவர் எல்லாத்தையும் மாற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி 2-3 வேலையெல்லாம் சேர்த்து செய்கிற வேண்டியதாக இருந்ததுனால நான் கடகடன்னு காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமாவே என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டைட்டிலில் வந்து நான் சோம்பேறியா அப்படின்னு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயங்களை நான் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசன்ட் டைம்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க, ஒரு காலையில் கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் சொல்ல முடிக்கிறதுக்குள்ள நான் வந்து என்ன சாப்பிட்டேன்றதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்களே சொன்னாங்க, என்னங்க மேங்கி தானே சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஏன் அதை நினச்சி கேட்டாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆஃபீஸ் வேலையும் பார்க்குறோம், நம்மலாம் வீட்டில் சமைக்க மாட்டோம், நம்மலாம் எந்நேரமும் வெளியில் வாங்கி தான் சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சி அவங்க கேட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க, நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா கூட நம்ம வீட்டு வேலைகளையும் சரியாக கவனித்து தான் அதை செய்கிறோம். அவங்க ஏன் அப்படி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல, அவங்க நினச்சிக்கிட்டாங்க நாங்கள் சோம்பேறியாக இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஸோ அதனால்தான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வேலைக்கு போனாலும் வீட்டுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக தாங்க செய்கிறோம், சமைக்கிறது. அதே மாதிரி மாவெல்லாம் கூட வீட்லேயே தான் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதே மாதிரி நம்ம எல்லா வேலைகளும் செய்கிறோம் தான். வீட்லேயே இருக்காங்க ஹோம் மேக்கர்ஸ், அவங்களுக்கு வேலையே இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் வந்து வெளியில் போய் வேலை பார்க்குறவங்களை விட அவங்களுக்கு தான் 1008 வேலை இருக்கும். அது வந்து வீட்டில் இருக்கிற பெண்களை கேட்டால் தான் தெரியும். ஸோ முன்னாடி நாளே வந்து நான் இட்லி மாவு அரைக்கணும் அப்படின்றதுக்காக உளுந்தம் அரிசியை ஊற போட்டிருந்தேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து மத்தியானம் அப்படியே சமைச்சிட்டு வீடு பெருக்கிட்டு அதே மாதிரி மாவையும் ஆட்ட போட்டுட்டேன் அப்படின்னா 3:1 முடிஞ்சிடும். இதே டைமில் வந்து துணி துவைக்கணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதனால் ஹஸ்பண்ட் வந்து நான் அந்த துணி துவைச்சி காய போட்டுக்கிறேன், நீ இந்த வேலையெல்லாம் பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க போய் அந்த துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து இங்கே இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா சாம்பார் தான் பண்ண போகிறேன். அது கூடவே வந்து மாவும் ஆட்டணும், வீடு மட்டும் பெருக்கணும். என்னோடய ரூம் மட்டும்தான் பெருக்கியிருக்கோம், மித்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி கர்ட்டன் எல்லாம் மாற்றினதுக்கப்புறமா அதையும் நம்ம பெருக்கி எடுக்கணும்.
இப்போ வந்து ரொம்ப குறைஞ்ச பேர் தாங்க ஹோம் மேக்கர்ஸாக இருக்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த வேலைக்கு போய் நம்ம கையில் ஒரு வந்து கொஞ்சம் காசு வந்தால் தான் நம்மளுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும், நம்மளும் வந்து இந்த உலகத்தை வந்து தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியும். அண்டு சொன்னாலும் சொல்லலைனாலும் உண்மை என்ன அப்படின்னா, நாலு பேர் மதிப்பாங்க, அதுதான் உண்மை. நீங்கள் வந்து வேலைக்கு போகாத பெண்களை விட இப்போ வேலைக்கு போகிற பெண்களை தான் மதிக்கிறாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்காக நான் வந்து வேலைக்கு போகாத பெண்களை குறைச்சி நான் மதிப்பிடலாம். அவங்களுக்கு தான் இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்கும். நம்ம வந்து அவசர அவசரமாக செய்கிற வேலையே வந்து அவங்க நல்ல நிதானமாக அதை நேர்த்தியாக செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஸோ இதெல்லாம் முடிச்சு இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்காக வடைக்காக நான் வந்து கடலைப்பருப்பும் ஊற போட்டிருந்தேன். ஸோ அதுவும் ஈவினிங்காக செய்யணும். அந்த ரெசிபி இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக நல்லா வருங்க வடை. வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சரியாக வராமல் இருந்துச்சு, அப்புறம் சில விஷயங்களை ஆல்ட்ரு பண்ணப்போ சூப்பராக வந்தது. அதே இதை நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப ரொம்ப சுலபம். உருளைக்கிழங்கை வெட்டி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த அந்த மசித்த உருளைக்கிழங்கையும் அதில் சேர்த்து புரட்டிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் சமையல் முடிஞ்சிருச்சு, மாவு மட்டும் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ மாவு ரெடி ஆகிற கேப்பில் நம்ம கவுண்டர் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு அந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, ஒரு வாட்டி வெறுமையாக துணியில் வைப் பண்ணி குப்பையெல்லாம் அள்ளி போட்டதுக்கப்புறம் இந்த நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்காக வச்சுருப்போம்ல, அந்த லிக்விடே கொஞ்சம் நம்ம எந்த துணியில் வந்து துடைக்கிறோமோ அந்த துணியில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் கலந்து அந்த கவுண்டர் டாப்லேயே நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த சோப்பு தண்ணியோடு அது வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச துணி வச்சு தொடச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா எனக்கு வந்து இந்த கேஸுக்கு அவுட்லெட் போகிறதுக்காக அந்த டியூப் போகிறதுக்காக ஒரு ஓட்டை இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து சீல் பண்ணலை, அது வந்து கரெக்டாக ஓட்டை ஒரு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நான் இங்கே தண்ணி ஊற்றி கழுவினேன் அப்படின்னா அதுக்குள்ளே தண்ணி போயிடுது, அப்போ கீழெல்லாம் தண்ணி ஆகிடுது. நம்ம அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் பட ஸ்மெல் அதிகமாகிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் காலையில் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஆஃபீஸ் வேலையை தொடங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங்காக தோச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்றொன்றா மடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மடிக்கும் போதே வந்து கர்டன் தனியாக, அதுக்கப்புறம் வந்து சோஃபா கவர் தனியாக, ஏன் ட்ரெஸ் தனியாக, ஹஸ்பண்ட் தனியாக, அப்படி கரெக்டாக மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா வாட்டர் பில் எடுத்து மடித்து வைக்கிறது ஈஸி. அதே மாதிரி கிச்சன் டவல், பாத்ரூமில் யூஸ் பண்ணுற டவல் எல்லாமே இன்றைக்கி நான் வாஷ் பண்ணியாச்சு. ஃப்ளோர் மேட் மட்டும் இல்லாமல் அதை மட்டும் அடுத்த வாட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி பெட் ஸ்ப்ரெட்டு, ஸ்க்ரீனு, அப்புறம் சோஃபா கவர்ஸ் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாத்தையும் ஒன்றொன்றா நம்ம வந்து வாட்டர் பில் எடுத்து வைக்க வேண்டியதான். அதே மாதிரி அயன் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸையும் தனியாக எடுத்து வச்சுட்டேன், அதை பீரோவில் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேங்க்கோட டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேஸ் பாஸ்புக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம அங்கங்கே வச்சுருவோம் சில டைம். அது எல்லாத்தையும் அப்பப்போ நீட்டாக அந்த மாதிரி கவர் போட்டு ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா கேட்கும் போது கரெக்டாக எடுத்து கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம எந்தாவது பொருள் அமேசானில் வாங்குகிறோம் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட வாரண்டி கார்டு வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் கூட பத்திரமா இந்த மாதிரி ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் எங்கே வைக்கணுமோ அங்கே ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நான் காலையிலே சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன், அதை வந்து ஒரு ஃபில்டரில் ஒரு ட்ரையரில் இப்படி போட்டு வச்சிட்டேன். இப்படி ட்ரைனரில் போட்டு வைக்கிறதுனால என்ன ஆகும்னா தண்ணி வந்து ஃபுல்லாக இறங்கிடும். அப்போ தண்ணி இறங்கிடுச்சுன்னா வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கடலைப்பருப்பு கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுட்டு அதை முழுசு முழுசாகவே வச்சுட்டு மீதியை வந்து நல்லா இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அது கூடவே காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சிருக்கேன். இது கூட வந்து ஒரு வெங்காயம் நல்லா பெருசாகவே கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெருசு பெரிய விஷயம் இல்லை. இது நல்லா அந்த வடை ஃப்ரை ஆகும்போது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சூப்பராக இருக்கும். அது கூடவே வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இவ்வளோ தான் நான் போட போகிறேன். இது கூட வந்து நம்ம சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சோம்பு ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். உப்பு வந்து நம்ம நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது கூட இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு பெரிய பல்லை வந்து தட்டி
பூண்டு வந்து சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். கண்டிப்பாக நீங்கள் வடை செய்யும்போது பூண்டு இப்படி சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எடுத்து நான் பார்க்கும்போது வந்து வடை வந்து இந்த பதத்தில் இருக்கணும், என் கையில் ஒட்டி ஒட்டி வரக்கூடாது. நல்லா எடுத்தால் இப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுதான் கரெக்டான பதம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வடை போட்டு செக் பண்ணி பார்த்தேன் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு ஒரு வடையாக போட்டு எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு எடுத்தீங்கன்னா எண்ணெய் வந்து உங்கள் வடையில் வந்து அவ்வளோவா இருக்காது. நீங்கள் எந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதுலேயும் எண்ணெய் வராது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். See you all next time. Take care. Bye.